வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஒரு பழைய ஒரு வீடு. பழைய வீட்டை வந்து நம்ம டெமாலிஷிங் பண்ணி ரெனோவேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பில்டிங் வந்துட்டு ஒரு 55 to 60 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற பில்டிங். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹோட்டல்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பில்டிங் ஒரு 15 அடிக்கு இருக்குது. தின்ன ஒரு 2 ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஃப்ரண்ட்டில் ஸ்டார் கேஸ் வச்சு இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த தின்ன. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வராண்டா கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ரூம் இருக்குது. இது நார்த் ஃபேஸிங் பார்த்த பில்டிங். இது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் இருக்குது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸோ வாஸ்துப்படியுமே நமக்கு இது வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது பில்டிங் நமக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இது வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பில்டிங்கை நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இதில் என்னென்னா உள்ள வால் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து ரெண்டல் ஹவுஸாக இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது இப்போ இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டெமாலிஷிங் பண்ணி எடுக்க போகலாமே. ஏன்னா ஆல்ரெடி இது நிறையா கரையான் துளைகள் இருக்குது, வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, மண் சோறு உதிர்ந்து உழுவுது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது வந்து ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட இது பில்டிங் இருந்திருக்கு, அவங்க ஓன் ஹவுஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரீசேல் ஆகிருக்குது. ரீசேல் ஆகி நம்ம வாங்கியிருக்கிறவங்க இந்த கிளைண்ட் நமக்கு இதை வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இதை டெமாலிஷிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ள வியூ இது. இப்போ இதுதான் டெமாலிஷிங் பண்ணி இருக்கிற பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இது ரோடை ஒட்டினபடியே நமக்கு இந்த பில்டிங் இருக்குது. ரோட்லேருந்து ஒரு 4 feet நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். 4 feet ஸ்பேஸ் விட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக நம்ம வந்து போர்ட்டிக்கோ மாதிரி கொடுத்துட்டு ஆர்சிசி ரூஃப் போட்டுற போகிறோம். புதுசாக பில்லர் போட்டுட்டு இந்த ஆல்ரெடி பேக் சைடு இருக்க சுவர் இன்னும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த சுவர் பார்த்திங்கன்னா அந்த பழைய பில்டிங்குக்கும் புது பில்டிங்குக்கும் மிடில் இருக்கிற வால். இது இந்த வாலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இங்கே நியூவாக நம்ம வந்துட்டு சிம்பிளிஸாக போட்டால் நம்ம ரெண்டு பக்கமுமே நம்ம வந்துட்டு காலம் போட்டு பில்லர் போட போகிறோம். கார் பார்க்கிங் கொடுத்து ஏன்னா அதுக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அந்த பேத்தை நீட்டமாக பாதை போகும். அதை காமன் பேசேஜ் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். காமன் பேசேஜ் மாதிரி டிசைன் பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரெண்டு வீடு நம்ம வந்துட்டு கீழே போட போகிறோம். தனித்தனியாக 1 bedroom ஹால் கிச்சன், 1 bedroom ஹால் கிச்சன் சொல்லி போட போகிறோம். பேக் சைடு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம எம்டி லேண்ட் இருக்குது. ஃபியூச்சர் ப்ரப்போசல் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இதே மாதிரி 2 BHK 2 BHK வந்துட்டு ரெண்டு வீடு நம்ம வந்துட்டு கீழே ரெண்டு வீடு, மேல் ரெண்டு வீடு நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காலம், இந்த பீம்ஸ், இது இந்த இந்த ஓட்டம் பார்த்திங்கன்னா நடப்பாதையாக கொடுத்துறது. நடப்பாதையாக கொடுத்து அப்படியே நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இது கொடுத்துட போகிறோம். சென்டரில் ஓடிஎஸ் இருக்குது. இந்த ஓடிஎஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார் கேஸ் கொடுத்துட போகிறோம். ஸோ ஸ்டார் கேஸ் கொடுத்து மேலே வந்தோடனே ஃபஸ்ட் ஓவரில் 2 bedroom ஹால் கிச்சன் வச்சு ஒரு வீடுமே, இன்னொன்று 1 single bedroom ஹால் கிச்சன் வச்சு ஒரு வீடுமே நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ரண்ட் யூனிட்டு திருப்பி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளான் அந்த நியூ ப்ரப்போசல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்பிட்வீன் கேப்பில் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கக்குள்ளே இருக்கிற வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது நம்ம வந்துட்டு இந்த ஸ்டார் கேஸு ஃபியூச்சரில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைடில் இது ஒரு மிடில் ஒரு பழைய பில்டிங் இருக்குது. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் சைடில் நம்ம அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம வந்து 2 units நம்ம வீடு போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிஸ்டிங் பில்டிங் கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ளூ கலரில், அதுக்கு மேலே இருக்கிற ஓப்பன் டெரஸ் இது. இதை வந்து லிவிங் ஹாலாக கொடுத்துட போகிறோம். இந்த டூமார் ரைட் சைடில் டூமார் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து நம்ம வந்துட்டு மேலே வர மாதிரி பண்ண போகிறோம். இது வந்துட்டு இதான் இந்த வால். இந்த வாலை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ரிமூவ் பண்ணி எடுத்து இங்கே நியூவாக ஒரு காலம் போட்டு இங்கே வந்து 2 rooms வித் பால்கனி கொடுத்துட போகிறோம். ஆப்போசிட் சைடில் ரிவர் இருக்குது, ரிவர் வியூவுக்கு நம்ம இதை வந்து டிசைன் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நிலம் வச்சு என்ட்ரன்ஸ் வச்சு நம்ம இங்கே வந்து வீடு நம்ம வந்து பிளான் டிசைன் பண்ண போகிறோம். இது டோட்டலாக இப்போ ஃபுல்லாக இருக்கிற கண்டிஷனுக்காக நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நியூவாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி உங்களுக்கு ரெனோவேஷன் பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், வாஸ்து கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.